அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அப்போஸ்தலர் 8:26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். பிலிப்பு சுவிசேஷகன், ஆதி அப்போஸ்தல திருச்சபையில மிக முக்கியமான ஒரு நபர். அவர் மூலம் கர்த்தர் சமாரியாவில மிக பெரிய எழுப்புதலை கொடுத்தார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் நடந்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார், பிலிப்புவே நீ வனாந்தர மார்க்கமாய்ப்போ. அதன்படியே அதெல்லாம் விட்டு பிலிப்பு சுவிசேஷகன் வனாந்தரத்துக்கு போன பொழுது, அந்த வனாந்தரத்தில் எத்தியோப்பியா தேசத்து அந்த ராஜஸ்திரியின் மந்திரி யாத்திரையில போய் கொண்டிருக்கிறான். எருசலேமுக்கு பஸ்கா பண்டிகைக்கு வந்துவிட்டு திரும்பி போகிறான். யூத மார்க்கத்தை ரொம்ப விசுவாசிக்கிறவன், ஆகவே பஸ்காவுக்கு வந்தவன் ஒரு வேதாகமத்தை கையில் வாங்கி ஏசாயா புஸ்தகத்தை வாசித்து கொண்டு போகிறான். ஒன்றும் விளங்கலை ஏசாயா 53 அவனுக்கு. அப்படி விளங்காமல் இருக்கும்பொழுது தான் கர்த்தரப்பு அனுப்புகிறார் பிலிப்புவை. பிலிப்பு ஓடிப்போ அந்த இடத்துல சேர்ந்துக்கிட்டார். அப்போ அதை வாசிக்கிறது இது என்னன்னு கேட்க, சுவிசேஷகன் பிலிப்பு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை ரட்சிப்பை குறித்து விவரமாக சொல்கிறார். சொல்லி ஞானஸ்தானத்துக்கு யாராவது நடத்துகிறார். உடனே நானும் ஞானஸ்தானம் பெறலாமான்னு கேட்க, உடனே அங்கே தண்ணி இருக்கிறது, தடை என்ன அப்படின்னு சொல்லி அப்படி வனாந்தரத்திலேயே ரதத்தை நிறுத்தி விட்டு பிலிப்பு சுவிசேஷகன் அந்த மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இது வனாந்தரத்தில் நடந்த நிகழ்ச்சி. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த அந்த ஒரு மனுஷன் திரும்பி போய் சுவிசேஷம் அறிவித்ததின் விளைவு இன்னைக்கு எத்தியோப்பியாவில் 80% கிறிஸ்தவர்கள். வனாந்தரத்தை மாற்றுகிற வல்ல தெய்வம் நமது ஆண்டவர். கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு, உங்கள் ஒருவர் மூலம் எழுப்புதலை கொண்டு வர கர்த்தர் வல்லவர். உங்கள் ஒருவர் மூலம் ஒரு ஊரையே ரட்சிக்க வல்லவர். உங்கள் ஒருவர் மூலம் ஒரு குடும்பத்தை ரட்சிக்க, உங்கள் தெருவை ரட்சிக்க வல்லவர். அவர் வனாந்தரத்தை வயல்நலமாய் மாற்றுகிறவர். பவுலும் சீலாவும் பிலிப்பு பட்டணத்துல விக்கிரகம் நிறைந்த பயங்கரமான பட்டணம், அவர்களை அடித்து உதைச்சி சிறையில போட்டார்கள். அவர்கள் அழுத அழுகை கண்ணீர் துயித்து பாடின. அந்த பாடல் சத்தம் சிறை கதவை திறந்தது. சிறைச்சாலக்கார குடும்பத்தின் மனதை திறந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு பிலிப்பு சபை உருவானது. கர்த்தனுக்கு சொல்கிறா, உன் கண்ணீர், உன் வேதனை, உன் பாரம் அநேக கதவுகளை உடைக்கும், அநேக கதவுகளை திறக்கும், புதிய வாசலை திறக்கும். உனக்கு அடைக்கப்பட்ட வாசலை தேவன் திறந்து உன் மூலம் அநேக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.